தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல தமிழகத்தின் துணை முதல்வராக பதவியேற்றிருக்கும் எங்கள் சின்னவரையும் சிறுபான்மையின நலத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ள எங்கள் மாவட்ட கழக செயலாளர் சாபு நாசர் அவர்களையும் வாழ்த்தி மகிழும் காஞ்சனா சுதாகர், பொதுக்குழு உறுப்பினர், பூந்தமல்லி நகர்மன்ற தலைவர், திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக. கோவை மாநகராட்சியுடன் ஒரு நகராட்சி, 4 பேரூராட்சிகள் மற்றும் 11 கிராம ஊராட்சிகளை இணைக்க தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது. தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்து வருவாய் ஈட்டும் பெரிய மாநகராட்சியாக கோவை மாநகராட்சி இருந்து வருகிறது. மொத்தம் 4,723 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட கோவை மாவட்டத்தில் நகரப்பகுதி மட்டும் 1,519 சதுர கிலோமீட்டரை உள்ளடக்கி அமைந்துள்ளது. இந்நிலையில் மாநகராட்சியின் எல்லையை விரிவுபடுத்தும் வகையில் நகரை ஒட்டிய மற்றும் மாநகர எல்லைக்குள் வருவதற்கு உகந்த பகுதிகள் குறித்து சமீபத்தில் ஆய்வு நடத்தப்பட்டது. இதில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு நகராட்சிகளுடன் 13 பேரூராட்சிகள் மற்றும் 196 கிராம ஊராட்சிகளை இணைக்க தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது. அதில் கோவை மாநகராட்சியுடன் ஒரு நகராட்சி, 4 பேரூராட்சிகள், 11 கிராம ஊராட்சிகளை இணைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி மதுக்கரை நகராட்சி, இருகூர் உள்ளிட்ட 4 பேரூராட்சிகளும், குருடம்பாளையம், சோமையம்பாளையம், பேரூர் செட்டிப்பாளையம் உள்ளிட்ட 11 ஊராட்சிகளும் இணைக்கப்படுகின்றன. மேலும் இந்த இணைப்பின் மூலம் 100 வார்டுகள் கொண்ட கோவை மாநகராட்சி 150 முதல் 200 வார்டுகள் உள்ள மாநகராட்சியாக மாற உள்ளது குறிப்பிடத்தக்கது.